நமக்கு துணையாக நின்று நின்று இந்த ரணகள பூமியிலே பூமியிலே இந்த பூமி பார்த்த நான் தீர்க்கிறேன். நான் அவகிட்ட மட்டும் சொல்லறேன், பூமாதேவி கிட்டையும் சொல்லிட்டேன். செய்திருத்துக் கொண்டு இருக்கும் போது நாராயணா கோவிந்தா பூமி பாறை என்னால தாங்க முடியவில்லை. இந்த பூமி பாறை நான் குறைக்கணும் குறைக்கணும். அதுக்கு என்ன பண்ண போறேன், அவதாரம் எடுக்கிறேன், அவதாரம் எடுத்து இந்த பூமி பாறை குறைக்கிறேன்னு சொல்லிட்டேன். சரி, இப்ப ஆரம்பம் ஆயிட்ட. சூதினால் பகடை ஆடி நாடு ராஜ்யங்களை பறித்து ஓட்டி வைத்தான் துரியோதனன். துரியோதனன் பாண்டவர் காட்டுக்கு போயிட்டாங்க போயிட்டாங்க. அதோட என்னென்ன செய்கிறார் என்பது என் ஞானத்தில் அறிந்து கொண்டிருக்கிறேன் இல்லையா. நான் அமருகிறேன், அந்த துரியோதன் என்ன தேடி வருகிறான் வருகிறார். ஆனால் வந்தாலும் நான் தெரியாத மாதிரி நடிக்கணும். அதுதான் பாண்டவர் இருந்தால் சொந்தம் பாராட்டி பேசுவார்கள் பேசுவார்கள். அவங்க நாட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் சொந்தம் சொந்தம். அந்த சொந்தத்தை நீ எடுக்க பாக்குறியடா விபனா. சரி பாய்ட்டோம் பார்க்கலாம். ஐயோ ஐயோ சாமி, பாண்டவனே பகவானே நாராயணா வைகுந்தம் வந்தா. யா யா, நீங்கள் வைகுந்தத்தின் இந்த துவாரகளே இருக்கின்ற போது நமக்கு சேராத செல்வம் எல்லாம் இன்னும் கோடி கோடியா சேரப்போம் சாமி. எங்கிருந்து வருது, அது எங்கிருந்து வருதுன்னு எனக்கு தெரியல. பணமரத்துல பாதிக்கிறான் முன்னாடி நிக்கிறவன், சரி அதுல காலதாசி கம்மியாக்குறான் அதுக்கு பின்னாடி நிக்கிறவன், சரி அப்படி எப்படியே கம்மி கம்மியா ஆளுங்களை பார்த்தாலும் லைனா நிக்கிறாங்க. ஏழு வச்சு ஒட்டகத்து மீது மூட்டை மூட்டையாக வரிசை வரிசையாக ஒரு லைனா நிக்குது. ஓ இதுதான் விஷயமா. சரி அவர் எங்கிருந்து வருகிறார் என்பது அறிந்தாயா? தெரிஞ்சு பாச்சுங்க. எங்கிருந்து? அஸ்தாபுரத்தில இருந்து. துரியோதனம் பேரு உங்களை பாக்குறது வந்து நிக்கிறாங்க வாசல்ல. அவன் யார் தெரியுமா? யாரு? எங்க அண்ணன் மருங்க. சரி, நான் சின்ன மாமனார். மாமனை பார்க்க வருவான். வருவான். அவன் வரத்துக்கு என்ன இருக்குது? ஐயோ சாமி, வயிற்படி நுழைந்து உள்ளே வந்து உங்களை காண்பதை விட வயிற்படியிலே நின்று வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் துரியோதனன். அப்படியா? அப்பையும் அப்பையும் ஆடு மேய்க்கிற பசங்க அவங்க புத்தி காட்டாங்க பத்தியா? ஒரு 56 நாட்டுக்கு பேரரசு வந்திருக்கிறாரு தெரியாம. இந்த 5 சொன்னே அவங்க இருந்தா கூட கிடைக்குதான். அவன் பின்னாடியே ஒரு கண்ணுல கூட தருது, இன்னொரு கண்ணு மூடி மூடி தருக்குது. மயிர் மயிரா வேற தாத்தாடியா தொட்டுது. கால் வேறு சிங்காளம். அந்த கால் எடுத்து போறது உங்களுக்கு தெரியாது இல்ல. அவங்க அப்பா சுகமா அடிச்சு அடியது. இந்த இந்த காலை நொண்டிக்கு நிற்கும் போது துரியோதன் கௌரவத்தை குலத்தை அழிக்க எனக்கு வரணும். அவன் ஒடிச்ச காலு அவன் தானா ஒடிச்சிருப்பான். என்ன சும்மா ஏழு லட்சம் ஒட்டகத்தின் பேர் பொண்ணை கொண்டு வந்திருக்கிறேன். நீ உலகத்துக்கெல்லாம் கடவுள், சீனாபுரத்துக்கு மட்டும்தான் கல்லா போட்ட. ஏ தம்பி, 56 நாட்டுக்கு மட்டும்தான் நான் பேரரசனோ தவிர மேலே ஏழு உலகம் கீழே ஏழு உலகம் கீழே ஏழு 14 உலகத்திற்கும் நீ கடவுள் ஆச்சரியமா? நீ உட்காரத தவிர நான் உட்காரவதற்கு நீ அவர் மாமா துரியோதனா என் வீட்டை தேடி நீ வந்திருக்கிறாய். ஆமா இல்லையா?
வீடு தேடி வந்தவரை வாய் என்று அழைப்பது என்னுடைய யாதவ குல வழக்கம். வழக்கம் அவர்கள் உட்காருவதற்கு சிம்மாதனம் போடுவது என்னுடைய கடமை. நீ குடைவள்ளலாக இருந்தால் என்னுடைய மருக பிள்ளை அல்லவா? ஆமா, அதனால உட்காருவது சொன்ன. நான் சொல்வதை கேள் மாமா. நாட்டுக்கெல்லாம் அரசனாக இருந்தாலும் ஒரு தாய்க்கு அது மகன் தான் இல்லையா? டெல்லிக்கே நான் ராஜாவாக இருந்தாலும் காந்தாரிக்கு மகனோ தவிர முறை மாறி விடாது இல்லையா? உண்மைதான். நீ உட்காரு மாமா. சரி, உங்களுடைய சொல்லையா மீறுவாரு? என்னுடைய பாதுகையை நீ பணிந்திருக்கிறாய். உண்மைதான் துரியோதன. அப்படியாதான் இருக்கலாமா? அதே பாருங்க, அதே பாருங்க, வளவாலும் பேசிக்க. என்ன சொன்ன நீ? கஞ்சனை வதைத்தா தேவா, கார்பு இருவன்மாய் போற்றி, கஞ்சமாய் உனது பாதையுடன் போற்றி போற்றி. என் மாமாவே உன் திருவடிக்கு உன் பாதம் போற்றி செய்தேன் மாமா. ஆஹா, அன்போடு படித்திருக்கிறாய் அல்லவா துரியோதனா? ஆமா மாமா. துரியோதனா கபடமில்லா
எனக்காக வந்திருக்கிறாய். நீ இருப்பது அசினாபுரம். இன்னைக்கு வைகுண்டத்தை தேடி ஆமா இந்த எம்பெருமானை நாடி ஆமா உன் இடத்திலே ஓடி ஓடி வந்திருக்கிறீ. ஆமா என்ன காரணம், ஏன் இப்படி கால்நடையோடு வந்திருக்கிறாய்? இந்த பகவானுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் நான் நல்லவாக வந்திருப்பேன். நீ வருவது முறையில்லை மாமா. சரி, வேற முறை முறையாந்தானே வந்துடலாம். ஆனா இந்த முறைக்கு இந்த வேலைக்கு ஆம்பளை வீட்டுல இருந்தால் உண்டாதான் மரியாதை, பெண் வீட்டில் இருந்து உண்டாகாது. நான் எதுக்காக தான் தெரியுமா சொல்லுதே சொல்லுவோம். என் மகள் இலக்குடனுக்கு என் மகள் சுந்தரியை கேட்டு வந்தேன் மாமா.